எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நாம் ஏன் இறைவனிடம் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். டைரக்டா ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு நபர் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறார். இந்த ஃப்ரெண்டுன்றவருக்கு வந்து பிறப்பிலேயே கண் பார்வையும் இல்லை. இவர் வந்து அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு 7 மணி இருக்கும் ராத்திரி. இவர் போய் கதவு தட்டுறாரு, ஃப்ரெண்டு கதவு திறக்கிறாரு, உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அந்த கண் காணாதவர் என்ன பண்ணுறாரு, லைட்டு போடுறார். உடனே வந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அப்போ அவர் வந்து கண்ணு தெரியாதவர்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு லைட்டு போட்டால் என்ன போடலன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்ணு தெரியாதவர் சிரிக்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறார். கிச்சனில் லைட்டு போடல. ஒரு 10 நிமிஷம் அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே ஹாலில் இருக்கிறவர் மொபைலில் நோண்டிகிட்டு இருக்கார். ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே அவர் உள்ளேருந்து டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வர்றார். அப்போ தான் ஃப்ரெண்டு சொல்கிறார், ஓ நீ டீ போட தான் போனியா? ஆமாம், நம்ம ரெண்டு பேரும் டீ குடிக்கலான்னு சொல்லி தான் போட்டேன் அப்படின்னு. அப்போது ஃப்ரெண்டு சொல்கிறார், கிச்சனுக்கு போனியே லைட்டெல்லாம் போடல, ஆனால் டீ எப்படி ப்ரிப்பேர் சூடாக்கி கொண்டு வந்தேன் தெரிலன்னு. அப்போது அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக இந்த லைட்டுன்றது எனக்கு தேவையே இல்லை, எனக்கு ராத்திரி பகல் அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது, இருட்டானா தெரியாது பகலானது எனக்கு எப்பவுமே தெரியாது, நீ உள்ளே வரும்போது உனக்கு பார்க்கணுன்னா லைட்டு தேவைன்றதுக்காக தான் நான் லைட்டு போட்டேனே தவிர எனக்கு பார்க்கணுன்றது கிடையாது. உனக்கு கண் பார்வை தெரியும் இல்லையா, உனக்கு தான் இருட்டில் வாழ முடியாது, எனக்கு 24 மணி நேரம் இருட்டு தான், அதனால் எனக்கு லைட்டுன்னு ஒன்று தேவையில்லை, ஆக்சுவலாக நான் லைட்டு போட்டது உனக்கு தான் எனக்கு இல்லை அப்படின்னு இப்போ விளக்கி சொல்கிறேன். அப்போது ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, சே நம்ம அவனை அவமானப்படுத்திட்டோம், கிண்டல் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணார். அப்புறம் சாரி சொல்கிறார். அப்போ சொல்கிறார், அதெல்லாம் பரவாயில்ல நம்ம கூட என்ன அப்படின்ற. இது ஒரு சம்பவம். இதுலேருந்து நம்மளும் பல விஷயங்கள் கற்றுக்கலாம். எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு பாருங்களேன். இன்றைக்கி பூமியில் 800 கோடி பேர் இருக்கும். இந்த 800 கோடி பேரில் ஒரு மனிதனுக்கு சராசரி தேவையான விஷயம் என்ன தெரியுமா? தங்கிறதுக்கு ஒரு வீடு, சாப்பிட்றதுக்கு உணவு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 85% மக்களுக்கு இந்த 3 பேசிக்காக கிடைக்குது. அதாவது எல்லாருக்கும் ராயல் லைஃப் கிடைக்குதுன்னு கிடையாது, கிடைக்குது. ஓகே, அதில் ஒரு 30% மக்கள் வருஷத்தில் 12 மாதம் இருக்குல்ல, ஏதோ 1-2 மாதத்தில் உணவுக்கு பற்றாக்குறை வருது. அதாவது பாக்கி மாதத்தில் ஏதோ ஓட்டிடுறாங்க, சில மாதத்துக்கு கஷ்டப்படுறான்றாங்க. அதேமாதிரி தங்குறதுக்கு, இந்த ஸ்லம்மில் நான் வாடுறேன் பாருங்க, 30% அந்த மக்கள் வந்து ஸ்லம்மில் அது சொல்லிக்கிற மாதிரி ஒரு வீடு இல்லாமையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம நிலைமையில் இந்த 3 நம்ம இருந்தோம்னு வச்சு, நம்ம வந்து ஒரு பெரிய பணக்காரன்ற மாதிரி தான். இப்போ நான் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வேர்ல்டு பேங்க்கு யூஎன் சொன்னதை வச்சு நான் கூகுள் பண்ணி எடுத்ததை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பொதுவாக 85% மக்களுக்கு இந்த 3 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கு. ஓகே, இந்த இதில் நான் கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும். கண்ணு தெரியாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 பில்லியன் மக்களுக்கு வந்து கண் பார்வை இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, அதில் யோசிச்சு பாருங்களேன், இந்த நடிப்பு நடிக்கிறதுக்கு கண் பார்வை இல்லைன்னு இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது? அப்படியும் சில மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, 2.2 பில்லியன். அதேமாதிரி காது கேட்காத அந்த பிரச்சனை வந்து 5% மக்களுக்கு இருக்குன்றாங்க. அது வெவ்வேறு காலகட்டத்தில் வந்திருக்கும், அதாவது சின்ன வயசுலலாம் கேட்டிருக்கோம், கடைசி பெரியவங்க ஆனோன்னா கேட்குறது. இப்போ ஆக்சுவலாக அந்த கோவிட் டைமில் எல்லாருமே இந்த இயர்ஃபோன்லாம் வைக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி பேச்சு வராமல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1% மக்களுக்கு உலகம் ஃபுல்லாக. இப்போது இந்த நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், 1% தானே, 2%, 800 கோடியில் பாருங்களேன், அது வந்து ஒரு பெரிய நம்பராக தான் இருக்கும். அது என்ன பர்சன்டேஜ் போட்டாலும் சரி, அத்தனை பேருக்கு வந்து பேச்சு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதேமாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் வந்து 8.5% வந்து உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, டயபெட்டிக்காக இருக்காங்க. 32% வந்து பிபி இருக்குது அப்படின்றான் உலகத்தில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கூகுள் பண்ணதை வச்சு சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பாருங்கள், அந்த டயாலிசிஸ் பண்ணுறாங்க எத்தனை பேர், நான் அதெல்லாம் பார்க்கல, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, கூகுள் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் கேன்சருக்காக கீமோதெரப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நோய்க்காக ஒவ்வொருத்தர் படுற பாடு என்னன்னு பாருங்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளோ பெட்டராக இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்றைய நிலைமையில தான் அப்பா அம்மா கிடையாது, கிட்டத்தட்ட 49 வயசு வரைக்கும் அம்மா இருந்தாங்க, 52 வயசு வரைக்கும் அப்பா இருந்தார். என் அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு, அவளுக்கு 2.5-3 வயசுல அவள் அப்பாவை தவற விட்டுட்டா. ஸோ இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாமல் வாடுற குழந்தைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. நம்ம ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது எத்தனை வீட்டில் தெரியுமா அம்மாக்கள் வந்து டிஃபன் பண்ணுறாங்க, லன்ச் பண்ணி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு, அவங்க வந்து இந்த கரிஞ்சி போன சப்பாத்தி இல்லையா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நல்ல தயாரிக்கப்பட்ட உணவு வந்து கணவருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க. எத்தனை குழந்தைங்களுக்கு இது புரியுது அம்மா இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி அப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுங்கி கைலின்னு சொல்லலாம், அது மட்டும் வச்சுப்பார். தீபாவளிக்கு வந்தானே குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அது குழந்தைங்க போட்டு அதை அழகு பார்ப்பார். ஏன், அவர்கிட்ட அவ்வளோ பொருளாதாரம் கிடையாது, ஆனால் தன் குழந்தைங்க அதை சந்தோஷமாக கொண்டாடணும், அதுக்காக சர்க்கஸ்லாம் பண்ணி ஏதோ பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ தியாகங்கள் நம்ம அப்பா அம்மா பண்ணுறாங்க நமக்கு வேண்டி, அது நம்மளாவது புரிஞ்சு வச்சுருக்கோம்மா இல்லையா, இது நம்ம சிந்திக்கணும். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு நன்றி உணர்வு இருக்கு, இந்த நாடகம் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு பாருங்களேன், எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னா, யார் ஒருத்தர் தனக்கு கிடைச்சதுல திருப்தியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாடகம் அதிகமான விஷயங்களை கொடுக்குது. எவ்வளோ இருந்தும் என்ன வாழ்க்கை இது அப்படியே புலம்பிட்டு இருக்க அவங்களுக்கு பல விஷயங்கள் கைவிட்டு போயிட்டே தான் இருக்கு சரியா. ஸோ நமக்கு இந்த கிராட்டிடியூடு நன்றி உணர்வு இருக்கணும் ஓகே. ஆனால் நம்ம பேசிக்கலாம் எப்படி இருக்கோம்னா, இருக்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை, இல்லாததை தான் பார்க்கணும். அப்போ நம்ம வருத்தப்படுறோம், என்னடா வாழ்க்கை இது, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது. இப்போ நானே நிறைய வீட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னோட கடன் கஷ்டம் நான் சொல்லியிருக்கேன், அது இனியும் முடியல, 15 வருஷமாக இருக்கேன் போராடிட்டு இருக்கேன் இப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இருக்கிறதுக்கு நல்ல மனைவி இருக்காங்க, நல்ல 2 குழந்தை இருக்காங்க, இவ்வளோ நாள் அப்பா அம்மா இருந்தாங்க, சகோதரி இருக்காங்க, சகோதரன் இருக்காரு இல்லையா, இப்படி ஃபேமிலி செட்டப் நல்லா தான் இருக்குது. கசின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 30-40 பேர் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக சகோதர சகோதரிகள் நமக்கு இருக்காங்க. ஸோ இருக்கிறதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டாவே இந்த ட்ராமா கொஞ்சம் நல்லாவே போகும் ஓகே. நேத்து ஆக்சுவலாக ஒரு ஆத்மாவிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அப்போது நான் சொன்னேன் இந்த 15 வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கேன், நான் கடந்த அடைக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் இனியும் போராடி தான் இருக்கேன். அப்போது அவர் இந்த மாதிரி பல டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொன்னார், இந்த ஆங்கிள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னாரு. அப்போ நான் உட்காந்து கூகுள் பண்ணி இந்த டேட்டாலாம் எடுத்தேன், அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த விஷயம் பற்றி ஒரு யூடியூப்லேயும் சொல்லுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் சரியா. ஸோ இந்த நாடகம் யாருக்கு நல்லா இருக்குன்னா, இருக்கிறதுல திருப்தியாக இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது, அந்த நன்றி கடனோடு இருக்கவங்களுக்கு இந்த ட்ராமா நிறைய கொடுக்குது, இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஓகே. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உடனோடு இருக்கீங்க இறைவங்கிட்ட அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு, இந்த நன்றி உணர்வு இறைவங்கிட்ட மட்டும் இல்லை நம்ம தொடர்பில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருந்தால் நல்லாயிருக்கும், அதாவது அப்பா அம்மா கிட்ட, சொந்தம் பந்தங்கள்கிட்ட, உறவுகள்கிட்ட, எல்லாருக்கிட்டையுமே அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், மற்றும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.